ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தான் TNPSC அரசு தேர்வுக்கான 9ஆம் வகுப்பு சமச்சீர் அறிவியல் புத்தகத்தில் இருந்து முக்கியமான க்வெஸ்சன்ஸை வந்து பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், TNPSC குரூப் 2A-க்கான சிலபஸ் வந்து மாறிடுச்சு. அறிவியல் மற்றும் சமூக அறிவியலிருந்து தான் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதற்கான வீடியோ தாங்க இது. ஸோ முதல் கேள்வி, எண்ணெய் கசிவை அகற்ற பயன்படும் பாக்டீரியா எது? எண்ணெய் கசிவை அகற்ற பயன்படும் பாக்டீரியா சூடோமோனஸ். அடுத்தது, தெளிவான உட்கரு கொண்ட இரத்த செல்கள் எது? தெளிவான உட்கரு கொண்ட இரத்த செல்கள் இரத்த வெள்ளை அணுக்கள். அடுத்தது, சிறுநீரகத்தின் மேல் பகுதியில் காணப்படும் நாளமில்லா சுரப்பி எது? சிறுநீரகத்தின் மேல் பகுதியில் காணப்படும் நாளமில்லா சுரப்பி அட்ரினல். மலட்டு பெண் தேனி என்றழைக்கப்படுவது எது? மலட்டு பெண் தேனி என்றழைக்கப்படுவது வேலைக்கார தேனி. அடுத்தது, கண்ணுக்கு புலனாகாத கதிர்கள் எதன் மீது படும்போது உட்கவரப்பட்டு அவை கண்ணுக்கு புலனாகிறது? இதற்கான விடை ஜிங்க் சல்ஃபைட். அதாவது, நம்ம கண்ணுக்கு தெரியாத கதிர்கள் வந்து இந்த ஜிங்க் சல்ஃபைட் மேலே படும்போது நம்ம கண்ணுக்கு வந்து அந்த கதிர்கள் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வெள்ளித்தாது தன் பளபளப்பை இழக்க காரணமான வாயு எது? சல்ஃபர். இந்த சல்ஃபர் கேஸ் வந்து வெள்ளி மேலே பட்டுச்சுன்னா வெள்ளி வந்து தன்னோட பளபளப்பை இழந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, 6C13 7N14 என்பவை எதன் எடுத்துக்காட்டு? அதாவது, கார்பன் மற்றும் நைட்ரஜன் இவை எதன் எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க, ஐசோடோன். அடுத்து, பசுமை வேதியியல் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? பசுமை வேதியியல் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1995 1995. எலும்பு புற்றுநோயை உண்டாக்கும் கதிரியக்க தனிமம். எலும்பு புற்றுநோயை உண்டாக்கும் கதிரியக்க தனிமம் ஸ்டான்சியம் 90. அடுத்தது, டிஎன்ஏ மூலக்கூறின் விட்டம். டிஎன்ஏ மூலக்கூறின் விட்டம் 20 ஆங்ஸ்ட்ராம். அடுத்தது, நரம்பு செல்லின் படலம். நரம்பு செல்லின் படலம் சைட்டான். இரட்டை உப்புக்கு உதாரணம் எது? இரட்டை உப்புக்கு உதாரணம் பொட்டாஷ் படிகாரம். கிராஃபைட் அணுக்களுக்கு இடையே பிணைப்புகளுக்கு காரணமான விசை எந்த விசை? கிராஃபைட் அணுக்களுக்கு இடையே பிணைப்புகளுக்கு காரணமான விசை வாண்டர்வால்ஸ் விசை. அடுத்தது, மாறா விகித விதி கூறியவர் யார்? மாறா விகித விதியை கூறியவர் ப்ரௌஸ்ட். அடுத்தது, சாதாரண உப்பு என்றழைக்கப்படுவது எது? சாதாரண உப்பு என்றழைக்கப்படுவது சோடியம் குளோரைடு. வைட்டமின் இ குறைபாட்டு நோய் எது? வைட்டமின் இ குறைபாட்டு நோய் மலட்டுத்தன்மை. இரும்பு துருப்பிடித்தல் என்ற வினைக்கு எடுத்துக்காட்டு? இரும்பு துருப்பிடித்தல் என்ற வினைக்கு எடுத்துக்காட்டு ஆக்சிஜன் ஏற்றம். அடுத்தது, வைரத்தின் மாறுநிலை கோணம் எது? வைரத்தின் மாறுநிலை கோணம் 24.4. பாக்டீரியோஃபேஜ் என்பது என்ன? வைரஸ். பாக்டீரியோஃபேஜ் என்பது வைரஸ். அடுத்தது, ஆந்த்ரசைட் அதாவது கடின நிலக்கரியின் கார்பன் அளவு என்ன? 87-97 வரை. மெழுகு மற்றும் வாசலின் தயாரிக்க பயன்படுவது எது? மெழுகு மற்றும் வாசலின் தயாரிக்க பயன்படுவது பாரஃபின் மெழுகு. அடுத்தது, சிஎன்ஜியின் விரிவாக்கம் என்ன? சிஎன்ஜியின் விரிவாக்கம் அழுத்தப்பட்ட இயற்கை வாயு, அதாவது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு என்ன? அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல். அடுத்தது, கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்ன? கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு 10^5. நமது வீடுகளில் பயன்பெறும் மின்சுற்று முறை. நமது வீடுகளில் பயன்பெறும் மின்சுற்று முறை பக்க சுற்று. அடுத்தது, குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறி ஓசோன் படலத்தை பாதிப்பது எது? குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறி ஓசோன் படலத்தை பாதிப்பது குளோரோஃப்ளோரோ கார்பன் சிஎஃப்சி.
பூமியில் அதிக அளவில் உள்ள தனிமம் எது? பூமியில் அதிக அளவில் உள்ள தனிமம் ஆக்சிஜன். உலோகப்போலிகள் எது? உலோகப்போலிகள் போரான், சிலிகான், ஜெர்மானியம். உலோகப்போலிகள் போரான், சிலிகான், ஜெர்மானியம். இரும்பை தங்கமாக மாற்றும் கலைக்கு பெயர் என்ன? இரும்பை தங்கமாக மாற்றும் கலை ஆல்கமி. சதுப்பு நிலங்களிலிருந்து கிடைக்கும் நிலக்கரியில் அதிக அளவில் காணப்படுவது எது? சதுப்பு நிலங்களிலிருந்து கிடைக்கும் நிலக்கரியில் அதிக அளவில் காணப்படுவது சல்ஃபர். அடுத்தது, தற்கொலை பைகள் என்றழைக்கப்படுவது எது? தற்கொலை பைகள் என்றழைக்கப்படுவது லைசோசோம். இயக்கு தசை என்றழைக்கப்படுவது எது? இயக்கு தசை என்றழைக்கப்படுவது வரி தசை. கண்ணின் வெளி அடுக்கு, கண்ணின் வெளி அடுக்கு விழி வெண்படலம், அதாவது ஸ்க்ளீரான்னு சொல்லுவாங்க. மனித ஹியூமோக்ளோபினோடு இணைந்து கார்பாக்சி ஹியூமோக்ளோபினாக மாறி மரணத்தை ஏற்படுத்துவது எது? கார்பன் மோனாக்சைடு, CO. ஓசோன் படலம் காணப்படும் வளிமண்டல அடுக்கு எது? ஓசோன் படலம் காணப்படும் வளிமண்டல அடுக்கு ஸ்டாட்டோஸ்பியர். அடுத்தது, பூவா தாவரங்கள் எனப்படுவது எது? பூவா தாவரங்கள் எனப்படுவது கிரிப்டோகேம்ஸ். பூக்கும் தாவரங்கள் எனப்படுவது எது? பூக்கும் தாவரங்கள் எனப்படுவது பெனரோகேம்ஸ். அடுத்தது, உருளை வடிவ பாக்டீரியா எது? உருளை வடிவ பாக்டீரியா காக்கஸ். நைட்ரஜனை மண்ணில் நிலைநாட்டி மண் வளத்தை பெருக்கும் வேர்முண்டும் பாக்டீரியா எது? நைட்ரஜனை மண்ணில் நிலைநாட்டி மண் வளத்தை பெருக்கும் வேர்முண்டும் பாக்டீரியா ரைசோபியம். குழந்தைகளுக்கு பயன்படும் திரவத்தை நன்கு உறிஞ்சக்கூடிய கால் சட்டை எது? குழந்தைகளுக்கு பயன்படும் திரவத்தை நன்கு உறிஞ்சக்கூடிய கால் சட்டை ஸ்பாக்னம் மாஸ். அடுத்தது, எலும்பு மஜ்ஜை மற்றும் இரத்த ஓட்டத்தில் காணப்படும் புற்றுநோய் வகை. எலும்பு மஜ்ஜை மற்றும் இரத்த ஓட்டத்தில் காணப்படும் புற்றுநோயின் வகை லுக்கேமியா. எலும்பினை வெளிபுறமாக சூழ்ந்துள்ள கடின தோல் போன்ற அமைப்பு எது? எலும்பினை வெளிபுறமாக சூழ்ந்துள்ள கடின தோல் போன்ற அமைப்பு பெரியாஸ்டியம். பகற்கனவு பூஞ்சை அல்லது உளவு பூஞ்சை என்று அழைக்கப்படுவது எது? பகற்கனவு பூஞ்சை அல்லது உளவு பூஞ்சை என்று அழைக்கப்படுவது கிளாவிசெப்ஸ் பர்பாரியா, கிளாவிசெப்ஸ் பர்பாரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வானம் டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கான தொடர்ச்சிக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.